நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடவே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது துலா ராசிக்கு பங்குனி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஆங்கில தேதி 14/3/2021 முதல் 13/4/2021 வரை மொத்தம் 31 நாட்கள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரக நிலைகளை இப்பொழுது காண்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, குரு சனி மகரத்தில், புதன் சுக்கரன் கும்பத்தில், சந்திரன் சூரியன் மீனத்தில் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. பங்குனி 5ஆம் தேதி சுக்கரன் மீனத்திற்கும், பங்குனி 12ஆம் தேதி புதன் மீனத்திற்கும், பங்குனி 28ஆம் தேதி புத பகவான் மேஷத்திற்கும், பங்குனி 29ஆம் தேதி சுக்கரன் மேஷத்திற்கும் சென்று பலனை தர இருக்கிறார். பங்குனி 31 செவ்வாய் பகவான் மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். பங்குனி 24 குரு பகவான் அதிசாரம் பெற்று கும்பத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் மாறுதல்கள். இப்போ சுக்கர பகவான் மீனம் சென்று உச்சநிலை அடைகிறார். 25 நாட்கள் அதிகபட்சமாக அங்கிருந்து பலனை தர இருக்கிறார். புத பகவான் 12 நாள் கும்பத்திலும் 16 நாட்கள் மீனத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார். 23 நாள் குரு பகவானும் வார இறுதியில் கும்பத்திற்கும் சென்று, அதாவது 16 நாட்கள் மகரம், 23 நாட்கள் மகரம், வார இறுதியில் கும்பத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார் குரு பகவான். இது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இப்போ இந்த கிரகங்கள் என்ன பலன்களை தர இருக்கிறது துலா ராசிக்கு அப்படின்னு பார்க்கலாம். துலா ராசி அப்படின்னும் பொழுது கால புருஷ தத்துவப்படி இது 7வது ராசி. ராசி அதிபதி உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார். அவர் யாருக்கு போனாலும் அது உச்சம் அடைஞ்சதாலும் மறைவு கிடையாது. ராசி அதிபதி உச்சநிலை பெறுவது என்பது ஒரு மகத்தான நிலை. செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்த போதிலும் உங்கள் ராசியையும் ராசி அதிபதியையும் சனி பகவான் பார்க்குறாரு. ராசியை 10ஆம் பார்வையாகவும் ராசி அதிபதி மீனத்தில் இருக்கும் சுக்கரனை 3ஆம் பார்வையாகவும் சனி பகவான் பார்ப்பது என்பது சரியில்லாத ஒரு நிலை. ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, பட் அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம் அந்தளவுக்கு இருக்காது. குரு பகவான் சேர்ந்ததால் ஓரளவுக்கு சுப பலனையே பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் சொல்லிட்டுருக்கோம். இருந்த போதிலும் இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். மற்ற விஷயங்களில் ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் இருந்தாலும் எப்போ ராசியை சனி பகவான் பார்க்குறார், ராசி அதிபதியை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னாலே முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு கௌரவ குறைச்சல் கௌரவ பங்கம் ஏற்படும், அல்லது உடம்பு முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். எப்போ ராசியை சனி பகவான் பார்க்குறாருன்னு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சில விஷயங்களில் வந்து எடுத்து முன்ன இதுவாக விரைந்து செயல்பட மாட்டீங்க, கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மற்ற கிரகங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே செயல்படுகிறது. இப்போது மற்ற வீட்டினுடைய நிலையை பார்ப்போம். இப்போ 2வது வீட்டு அதிபதி விருச்சிகம் அதிபதி ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு செவ்வாய் பார்க்குறார். அப்போ பணவரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், கணவன் மனைவி உறவு நிலை மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 3வது இடம் வந்து கம்யூனிகேஷன் பாவம், அது போய் 4வது இடத்துல உட்கார்ந்தாச்சு. அப்போது
பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு மாதம். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். 4 இடத்துல குருவும் சனியும் இருக்கிறாங்க. அப்போது சனி ஆட்சிக்குரியவனாகிறார், குரு நீச்ச பங்கம் அடைகிறார் சனியால். அப்போது வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். அல்ல வீடு வாசல் கட்டுவீங்க, ஏதோ ஒன்று ஒரு கண்டிப்பாக பூமியால் லாபம் கிடைக்கும். படிக்கும் மாணவ மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உங்கள் தாயாருடைய தேக ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போது 5 இடம் அப்படின்னும் போது 5 இடத்து அதிபதி 4 தான் இருக்கிறார். இன்னும் கேட்டால் வார கடைசியில் அதாவது 12 புதனும் வார இறுதியில் குரு பகவானும் இருக்கிறதால உங்களுக்கு 5 இடம் ரொம்ப சிறப்பாகிடுது. அந்த அதிபதி வேறு 4 இருக்கிறார். அப்போ அதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் மாத இறுதியில் கிடைக்க வாய்ப்புகள். அதை குழந்தை பேர்னால் அந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வரும். டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இது அமைகிறது. 6 இடம் அப்படின்னும்போது 6 இடத்துல உங்களுக்கு 11 இடத்து சூரிய பகவான் அங்கே தான் உட்காந்துருக்கார், ஆனால் சனி பார்க்குறார். அப்போது 6 இடத்தையும் சனி பார்ப்பது சரியில்லை. 11 இடத்து அதிபதி அங்கே உட்காந்துருக்கார், அதையும் சனி பார்க்குறார். உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவானும் 25 அங்கே தான் இருக்கிறார். அப்போ பார்க்கும்போது என்ன ஒரு நிலை அப்படின்னா, தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக பேசுங்கள். நீங்கள் எல்லாம் கேஷுவலாக பேச போய் அது எதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடியும். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிரிகளால் மறைமுக தொல்லை இருக்கும், அதாவது மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகமாக ஏற்பட்டு விழி பிதுங்க வைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 7 இடம் அப்படின்னா, 7 இடத்து அதிபதி 8 போய் குரு பார்வையில் இருக்கிறார். 23 தான் அங்கே மகரத்துலேருந்து குரு பார்க்குறாரு, இருந்தாலும் அதிகபட்ச 4 இல்லைங்களா, 3 மேலே இருக்க. ஸோ அப்போ இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பண வரவு பொருள் வரவு ஆதாயம் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் அதில் வேலை பார்க்குற மற்ற பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவதோடு ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போவீங்க, ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சி சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். 8 இடமாக இருந்தாலும் கூட குரு பார்வை இருப்பதால் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போது சூரியனை சனி பார்க்கிறது ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது 8 வீட்டை குரு பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் அதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அசிங்கம் அவமானத்திலிருந்து ஏற்படாமல் கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 8 இடம் வந்து நெகட்டிவ் பிளேஸ், ஆனால் குரு பார்க்குதுன்னா அது பாசிட்டிவாக மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சொத்து பற்றி நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் யாரோ ஒரு சிலருக்கு அமையும், அப்படி ஒரு யோகம் அமையும்.
அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி புத பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் இருக்கிறார், குறை ஒன்றும் இல்லை. அப்போது பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதரவை தரும், ஆதாயத்தை தரும், சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க, பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வார இறுதியில் குரு பகவான் புதனோடு சேர்ந்துடுறார், அது ஒரு நிலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா உங்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார். பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கி மற்றும் தொலைக்காது அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் மூலமாக கடன் உதவிகளை பெற்று விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பதினோராம் இடம். பதினோராம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு சூரியன் வந்து சனி பார்வை பெற்று பிரச்சனையில் இருக்கிறார். அதனால் லாபம் கிடைக்கும், பட் இருந்தாலும் காலதாமதம் ஆகும் கைக்கு வர்றதுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு. அதோட மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். என் தந்தைக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது அமைகிறது. குறை ஒன்றும் இல்லை. அப்போது உங்களுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு 5-6 தேதி, அதாவது பங்குனி மாத 5-6 தேதி தமிழ் தேதியைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம். அப்போது இந்த 3 நாட்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. கூடிய மட்டும் அலுவலகம் வேலை பார்க்குற இடத்துல பேசாமல் இருங்கள். பாதி பிரச்சனை அதிலேயே சால்வ் ஆகிடும். இந்த துளாராசி அன்பர்கள் மகாலட்சுமி வாராகி அம்மன் ஸ்ரீ வடிவுடைய அம்மனை வழிபாடு செய்து செய்வீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. நீங்கள் எல்லா வளமும் நலமும் இந்த மாதத்தில் பெற்றிட நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.